ஏப்பா நீ எஸ்சி தானே? நீங்க எல்லாம் போறதெல்லாம் ஓசி 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 பஸ்ல போறீங்களே ஓசி ஓசி. ஆமா அப்படியே நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சிட்டிய. வாய முடுமா வாய முடுமா? பொன்முடியனை யாராவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வங்கியா. மனுஷன் எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறாப்ல. அதாவது அண்ணன் மனசுல உள்ளதுதான் பேசுறாப்ல, ஆனா மரியாதையும் மனசுல உள்ளத பேசுறது எப்படி அப்படின்றத தயவு செய்து அவருக்கு கூட்டி போய் கத்து கொடுங்க. ஏன்னா அண்ணன் உயர்கல்வித்துறை அமைச்சர். இல்ல நினைச்சு பாருங்க, சிரிப்பு வருமா வராதான். கீழே இருக்கிறவங்கள திருத்தலாம், மேல இருக்கிறவங்க தப்பு பண்ணா எப்படி திருத்துறது? அவங்கெல்லாம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு உதாரணம், பொது இடத்துல ரொம்ப சகஜமா தூக்கி வார்த்தையை வீசி விட்டு போயிடறாப்புல. இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல இந்த ஓசி மேட்ரு யோசிக்காம அண்ணன் பேசிட்டாப்புல ஊரு பூரா போட்டு அடிச்சாங்க. அது கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் விட்டுல. அதுக்கப்புறம் இந்த ஜாதி பறிக்கை ஓசியை விட்டுட்டு எஸ்சிக்கு போயிட்டாப்புல. ஜாதி விட்டு சரி ரைட், அதெல்லாம் கூட பரவாயில்லன்னு வைங்கள. இப்போ ஒரு கூட்டத்துக்கு போனப்ப அண்ணன் என்ன பண்ணிருக்காப்புல, அங்கே போயிட்டு சாகசங்கள் நாங்கெல்லாம் இவ்வளோ பண்ணோம் அவ்வளோ பண்ணோம் சொல்ல வேண்டியது தானே. ஆனா கேட்கிறவனுக்கு கொஞ்சம் அவனுக்கு என்ன போய் சேர்ந்துருக்குன்றது ஒண்ணு இருக்குல்ல. நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணிருக்கலாம், யாருக்கு வேணாலும் பண்ணிருக்கலாம், அந்த கடைசியில உட்கார்ந்து இருக்கான் பாத்தீங்களா. அவனுக்கு என்ன சேர்ந்துச்சுன்றத பேஸ் பண்ணிதான் உங்களை அவன் எப்படி நடத்துவான்றது இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். மாட்டினாப்புல அவனுக்குள்ள இருந்த ஒரு அம்மா எந்திரிச்சு கிழிச்சிய, நீங்க எல்லாம் நல்லா செஞ்சிருக்கேன் நல்லா செஞ்சிருக்கேன் நிறைய செஞ்சிருக்கேன், இங்க எல்லாம் குறையாதான் இருக்கா அப்படின்ட்டு அந்த அம்மா கடுப்பாகி போக அவர் பட்னு உள்ளுக்குள்ளேருந்து உஷ்ணம் கிளம்பிருச்சு. வெய்ய காலம் வேற இல்லையா, அந்த இது நீராவி இன்ஜின்ல ஒயின்னு போக பிறக்கிற மாதிரி அண்ணன் வாயிலேருந்து சரளம் ஐயாவோ அவ எங்க ஏமா பெசாம இருமா ஏமா அவ புரியல உங்களோட நினப்பெல்லாம் மனசுல எப்படி இருக்கு. இவங்களெல்லாம் பார்த்தா ஓட்டு போறப்ப மட்டும் என் தெய்வமே என் தாயே பெண் குலமே எல்லாம் எல்லாத்தையும் சொல்றோம் இல்ல. ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எவ அவன் புரியல. இப்ப ரோட்ல போறப்ப யோ ஒரு பேச்சு சொல்ல யோ மினிஸ்டிக்கு வா அப்படின்னு கூப்பிட்டானா மரியாதையா இருக்குமா? ஐயா மாண்புமிகு அப்படின்னு தானே கூப்பிடுறான். அப்படி இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு, அதாவது இவங்க எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு உங்களுக்கே அவ்வளவு மரியாதைன்னா இவங்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கணும்? ஐயா நீங்க செய்ய வேண்டாம், வாக்குறுதி எதுவும் நிறைவேற்ற வேண்டாம், நீங்க எதுவும் காசு கொடுக்க வேண்டாம், நீங்க உங்களால முடிஞ்சது நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க சௌரியமா இருந்துக்கங்க, இருக்கிறதுக்கான வழியை பாருங்க, தப்பே கிடையாது. அதுக்காக பேசிக்கான ஒரு ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஐயா வர ஒரு அம்மா வர சரிம்மா பாக்குறோம்மா. இல்லப்பா யாரும்மா அது எங்கம்மா இருக்கு? உங்க வீட்டுல எப்படிதான் பேசிக்குவியலா? இல்ல உங்க வீட்டுல இருக்க இல்ல வெளியில இருக்க வேலை எவ்வளவு தூரம் நடத்துறீங்களா? உங்க வீட்டுல இருக்க வேலைக்காரங்களாம் என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இவங்க எல்லாம் வந்து பொறுத்து பேசாம போயிடணும் இல்ல அமைச்சர்ன்ட்டு. எங்கயா இதெல்லாம் மேல உட்கார்ந்து இருக்கிறதே உங்களை தூங்க விடாம ஆக்குறாங்கன்னு தெரியுதுல, உங்களை பத்திரமா தூங்க வைக்கிறது எப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்து விடுங்க. இல்லாட்டி இவங்க இப்படி தூங்காம உங்க